ஜோதி உச்சக சக்தி. இதன் அடி பெரிதாயும் இலை வட்டமாயும் மலர் மத்தம் பூவை போல் சிறிதாயும் காய் கொள்ளைக்காய் போல் இருக்கும். மரத்தை வெட்டினால் பால் வடியும். சந்திரன் மறைந்துள்ள இருட்டு இரவில் மரத்தின் மீது மின்மினி பூச்சிகள் ஒட்டியுள்ளது போல் ஒளிமயமாய் தோன்றும். இந்த பாலை முறைப்படி மருந்தாக உண்டு வர உடல் ஜோதியுள்ள ஒளி பெறும். ஜோதி விருட்சகத்தின் பாலை துணியில் நினைத்து காய வைத்து திரியாக்கி ஒரு அகலில் நெய் தீபம் ஏற்றி புத்தோட்டி வழி மைப்பற்ற வைத்து எடுத்து சிமிழில் பத்திரப்படுத்தி கொண்டு பஞ்சலோகங்களில் தடவி புடமிட வேதை காணும். இது போன்ற சக்தி பெற்ற மூலிகைகள் பல்லாயிரம் வகைப்படும். மேற்குறிப்பிட்ட மூலிகைகள் உதாரணம் காண்பிக்கப்பட்டுள்ளது. அபூர்வ சக்தி பெற்ற மூலிகைகளை அதன் தலைப்பில் காண்க. இப்போ வந்து இது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்காண்டி இப்போ சொல்லிட்டு வரோம். இதில் வந்து எப்படின்னா ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு. இதே மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமாக ஜோதி விருட்சகம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இருக்கு. அப்படி உள்ள ஜோதி விருட்சகத்துடைய பட்டையை வெட்டி அதை சூர்ணம் செய்து அந்த சூர்ணத்தை வந்து மறுபடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூர்ச்சை ஆயிடுவாங்க. அதுதான் முக்கியம். மூர்ச்சை ஆகுறதுங்கிற வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் மயக்கமாகி ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி படுத்துருவாங்க. அதனால இது வந்து எப்படின்னா அனுபவம் உள்ளவங்களை தவிர இந்த விஷயங்களில் வந்து தலையிடவே கூடாது. முக்கியமாக காயகல்ப மூலிகைகள் கிடைச்சாலும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியாமல் அது கிடைச்சதுன்னு வாங்கி உடனே சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப மைனஸான ஒரு விஷயம். என்ன காரணம், நிறைய பேர் வந்து கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி நிறைய மூலிகைகளை திரட்டி கொண்டு வந்து வச்சு அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாமல் சாப்பிட்டு இறந்து போயிடுவாங்க. அதனால் வந்துக்கிட்டு அதோட பாய்சன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதோடைய உள்ள கெமிக்கலுடைய குணங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரியணும். அது பாடியில் போய் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலங்கள் எடுக்கும், என்ன மருந்தோடு சாப்பிடணும், எந்த மருந்தோடு சாப்பிடக்கூடாது, ஒரு காயக்கல்ப மருந்து எப்படி பயன்படுத்தணும், அதே மாதிரி சஞ்சீவ மூலிகைகளை எப்படி பயன்படுத்தணுங்கிற விதிமுறைகள் நிறைய இருக்குது. கோடான கோடி முறைகள் இருக்குது. அந்த முறைகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டது கழிதை வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ள உறுப்புகளை வந்து காலி பண்ணக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அது எப்படி சாப்பிடணும், எப்படி பாய்சன்ஸை போக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. உதாரணத்துக்கு ஜோதி விருட்சகம் பட்டையை வந்து சூர்ணம் பண்ணி சாப்பிடணும்னா இந்த மாதிரி மூர்ச்சி ஆயிடுவோம். மூணு நாள் மூர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் தேன் கொடுத்து அவங்கள எழுப்பி விடணும். இது தெரியாமல் குறுமுகம் இல்லாமல் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கொண்டு போய் வச்சு எரிச்சு விடுவாங்க. ஏன்னா வந்து பல்ஸ் ரைட்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா தேன் புகட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி அதுக்கு. அப்படிலாம் நிறைய காயகல்ப முறைகள் சாப்பிடக்கூடிய விதங்கள் தெரியாமல் இதில் இறங்கிறாதீங்க. என்ன ஏதுன்னு கேட்டு பெருங்கொண்ட வைத்தியர்கள்ட்ட படித்து தெரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி இன்றைக்கி இருக்க நவீன சயின்டிஃபிக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்க கூகுளில் அந்த மாதிரி பெரிய பெரிய இதில் வந்து சர்ச் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அதுபோக டாக்டர்ஸ்கிட்ட கலந்துக்கிட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து வெற்றி கிடைக்கும். இதோடைய வேர்களுடைய சக்திகள் வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு வேர்களுக்கும் என்னென்ன சக்திகள் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது அடுத்த அடுத்தாக்குள்ள உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதை பார்த்து பலன் பண்ணுறது.